Hello friends, welcome to Sajitha Samayal. இன்னைக்கு நாம lemon rice பண்றது எப்படினு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். நான் 1 கப் சாதம் எடுத்துக்கறேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிச்சு. உளுந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொடிட்டோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போடுறேன். ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போடுறேன் வேர்க்கல நல்ல பிரவுன் கலர்ல வந்துருச்சுங்க இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை டீ நல்ல சிம்ல வெச்சிட்டு ஒரு அரை சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கறேன் அது கூடவே கொஞ்சமா பெருங்காய தூள் ரொம்ப ரொம்ப சிம்ல வெச்சுக்கோங்க இல்லனா கருகிரும் சாப்பாடுல நான் வந்து உப்பு போட்டு இருக்கறேன் அதனால கொஞ்சமா உப்பு போட்டுக்கறேங்க சாப்பாடுல உப்பு போடலனா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு பெரிய சைஸ் லெமன் புளிஞ்சி அதோட ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் உள்ள ஊத்திடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாங்க ஆஃப் பண்ணிட்டு சாப்பாடு கூட போட்டு கலரி எடுத்துறலாம் இப்போ இத சாப்பாடுல ஊத்திரலாம் ஸ்பூன் வச்சு கலரி விடுங்க அப்பதான் வந்து சாப்பாடு உடையாம வருங்க நான் முன்னாடியே வந்து சாப்பாடு நல்லா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் சாப்பாடு வந்துட்டு சாதம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இது கூட நான் ஒரு சைட் டிஷ்ஷு செஞ்சு காட்டுறேங்க தேங்காய் சம்பந்தி தான் அரைச்சி காட்ட போகிறேங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தேங்காய் சம்பந்தி அரைச்சிடலாங்க அதுக்கு வந்து நான் 2 துண்டு தேங்காய் எடுத்துருக்குறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக புளி உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வர மிளகாவும் வச்சுக்கலாம் நான் எனக்கு மிளகாத்தூள் தான் பிடிக்கும் நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேங்க அதை கடைசியாக தான் அரைக்கணும் ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவு அரைச்சா போதும் இதுக்கு வந்து ரொம்ப மையாலாம் அரைக்க வேண்டாம்
இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த வெங்காயமும் இது கூட போட்டு லைட்டாக அந்த சதைச்சி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் அவ்வளோதாங்க. இது இன்னும் நம்ம கொஞ்சம் தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொடியட்டும். கடுகு நல்லா பொடிஞ்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு வரமிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, கொஞ்சமா கருவேப்பில போட்டுக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா, தேங்காய் இதில் போட்டுடலாம். இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சம்மந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழம்பு ஒன்றுமே இல்லைன்னா லெமன் ரைஸ்க்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸ், புளிசாதம். நான் ஸ்கூல் படிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் போகிறப்போ புளிசாதம் செஞ்சு இதுதான் கட்டி கொடுத்து விடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டே போகாது. இனிமே கொஞ்சம் நல்லா ட்ரையாக எடுத்தோம்னா ஒரு வாரம் வர கெட்டு போகாதுங்க இந்த சம்மந்தி வந்துட்டு. புளியோட டேஸ்ட்டு அப்போ சூப்பராக இருக்குது. இப்போ லெமன் ரைஸ்க்கு வந்து நான் இது வச்சு காட்டுறேன். நம்ம சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லெமன் ரைஸ் கூட இந்த சம்மந்தி வச்சிருக்கிறேன். கொஞ்சமா உருளைக்கிழங்கு ஃப்ரை, நான் இப்ப உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். உண்மையிலங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி இந்த சம்மந்தி செஞ்சு இந்த லெமன் ரைஸ் கூட சாப்பிட்டு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.